ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎம்எஸ் ஜோன். நான் உங்கள் சித்திக். எனக்கு இந்த வீடியோவில் இந்த டேபிள் டாப் வெட் கிரைண்டர் சர்வீஸ் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கிரைண்டர் ஓடலை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் அப்படியே கஸ்டமர் போட்டு வச்சுட்டாங்க. ஸோ அதனால் என்ன ஆச்சுன்னா எலியெலாம் போந்து விளாண்டுருச்சு. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒயர் கடிச்சிருச்சு, அதே போல் இந்த ஃபேனையும் கடிச்சு வச்சிருக்கு. உள்ளே என்ன ஃபால்ட் அப்படிங்கிறத நம்ம கலட்டி பார்த்துடலாம். ஸோ கிரைண்டரை பொறுத்த வரைக்கும் பேக் சைடில் தான் ஸ்க்ரூஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த ஸ்க்ரூஸ்லாம் நம்ம வந்துட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம். உள்ளே எலி கூடு கட்டுறதுக்கோசரம் ஒயர் அந்த ஃபேனெல்லாம் கடிச்சிட்டு உள்ளே போயிருக்கு. பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கனெக்ஷன்ஸ்லாம் எதுவும் கட் ஆகலை. மேலே வந்து ஒயர் லேட்டாக ஸ்லீவ் எடுத்திருக்கு, மேலே ஃபேன் கடிச்சிருக்கு, அவ்வளோதான். பெரிய மேஜர் ஃபால்ட் எதுவும் கிடையாது. பெல்ட் பிஞ்சு போயிருக்கு அப்படின்னு தெரியாத காரணத்தினாலே அவங்க ஓடலை அப்படின்னு சொல்லி அப்படியே போட்டு வச்சிட்டனால எலி உள்ளே பூந்து விளாண்டுருச்சு. ஸோ இப்போ நமக்கு இந்த பெல்ட்டை மாற்றிட்டு ஒயர் சேஞ்ச் பண்ணி பார்க்க போகிறோம், எப்படி ரன் ஆகுது அப்படின்னு செக் பண்ணிடலாம். ஸோ அந்த பழைய ஒரு டிஸ்மெண்ட் பண்ணதுக்கப்புறமா நான் வந்துட்டு ஒரு ஃபேஸ் அன்யூட்ரல் மட்டும் கொடுத்து ரன் பண்ணி செக் பண்ணி பார்க்க போகிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சப்ளை கொடுத்ததுமே மோட்டர் நல்லா ஓடுது. ஸோ இப்போ மோட்டர் எந்த ஒரு ஃபால்ட்டும் கிடையாது. இப்போ நம்ம பெல்ட் சேஞ்ச் பண்ணிடலாம். இந்த பெல்ட்டை அப்படியே ரிமூவ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ நமக்கு வந்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா FHP 2340 அப்படிங்கிற இந்த மாடல். ஸோ அதே புது பெல்ட்டை அப்படியே நம்ம எடுத்துக்கிறோம். மேக்ஸிமம் கவர்மெண்ட்டில் கொடுத்த எல்லா கிரைண்டர்லையுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 340 அந்த மாடல் பெல்ட் தான் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம புள்ளியில் கரெக்டாக மாட்டிட்டு அதே போல் வீல்லையும் மாட்டிக்கலாம். எப்போயுமே கிரைண்டரோட பெல்ட் ஃபிக்ஸ் பண்ணும்போது கரெக்டான டென்ஷனில் ஃபிக்ஸ் பண்ணணும். ரொம்ப லூஸாக வச்சுனா மாவு வந்து ஓடாது, அதே போல் டைட்டாக வச்சுனா மோட்டர் ஓடாது. ஸோ அது ஒரு இஷ்யூ இருக்குது, பார்த்துக்குங்க. இப்போ இந்த 3-core ஒயரில் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்லேயும் பாட்டம்லையும் மட்டும் நமக்கு எலி கிடச்சிருக்கு அப்படிங்கிறனால அந்த ஃப்ரண்ட்டையும் பாட்டையும் மட்டும் கட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு 3-pin டாப்பு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடில் அப்படியே நம்ம கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ அதில் 3-pin டாப் கனெக்ட் பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா ஸ்லீவ் எடுத்துகிறேன். அதில் வந்து ரெட்டு, பிளாக்கு, க்ரீன் மூணு ஒயர் கொடுத்துருக்காங்க. ரெட்டு வந்து ஃபேஸு, பிளாக் வந்து நியூட்ரல், எர்த்து வந்து நம்ம க்ரீன் கலராக கொடுத்துட்றோம். ஸோ அதே போல் அதன் அடிப்பில் நம்ம அப்படியே இந்த ஷாக்கெட்டில், அதாவது சாரி 3-pin டாப்பில் இந்த மாதிரி நம்ம கொடுக்க போகிறோம். எப்பயுமே 3-pin டாப்பில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஃபேஸ் இருக்கணும், லெஃப்ட் சைடில் நியூட்ரல் இருக்கணும், டாப்பில் எடுத்துருக்கணும். ஸோ கனெக்ஷன் மாற்றி கொடுக்காம கரெக்டாக கொடுங்க, கரெக்டாக இருக்கும். இல்லாட்டி பாடி ஆகும், நமக்கு வந்து ஷாக் அடிக்கும். நியூட்ரல் மாற்றி கொடுத்தோம் அப்படின்னா இப்போ கனெக்ஷன்லாம் முடிஞ்சிச்சு. நம்ம வந்து இந்த ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணி 3-pin டாப்பை ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ அடுத்து பாட்டமில் இருக்க இந்த ஒயர், இது வந்து கிரைண்டருக்குள்ளே போகிற ஒயர். ஸோ இதில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நம்ம வந்து ஸ்லீவ் எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி நைஃப் வச்சு லேசாக எடுத்துக்கோங்க. ரொம்ப அழுத்தி போட்டிங்கன்னா உள்ளே இருக்க கோரும் நமக்கு வந்து கட்டாக வாய்ப்பு இருக்குது. ஸோ சேஃபாக இதை பண்ணணும். இப்போ நம்ம எடுத்துட்டோம், தேவையான அளவுக்கு எடுத்துட்டோம். அதே போல் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு அந்த எர்த்துக்கான அந்த வாசர் நம்மக்கிட்ட இல்லை அப்படிங்கிறனால அந்த பழைய ஒயரே நம்ம வந்து அப்படியே போட்டுடுறோம். இப்போ நம்ம அந்த ரவுண்ட் வாசர் அப்படியே வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ரவுண்ட் கிளிப் அப்படின்னு கூட சொல்லலாம். ஃபேஸ் நெட்ஒர்க்காக ஸ்லீவ் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த கெப்பாசிட்டி செக் பண்ணிடுவோம். ஏன்னா ரன்னிங் ரொம்ப நாள் இல்லை அப்படிங்கிறனால அவங்களுக்கு லோடு இருக்குமா இல்லையான்னு தெரியாது. ஸோ 8 MFD இருக்க இந்த கெப்பாசிட்டி நம்ம செக் பண்ணிடுவோம். மல்டிமீட்டரில் 20 μF செக் பண்ணதுக்கப்புறமா நான் கெப்பாசிட்டி வைக்கிறேன். 8.02 கிடைக்குது. ஸோ நம்மளோட கரெக்டாக இருக்குது. அந்த 8 MFD நமக்கு தேவையான அளவுக்கு கரெக்டான அளவாக இருக்கிறதுனால அப்படியே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ மோட்டரோட கனெக்ஷன்ஸ் வந்துடலாம். இதில் ஒரு கனெக்டர் ஒன்று வச்சிருக்காங்க, 6-pin இருக்க மாதிரி. இந்த மோட்டரோட கனெக்ஷன் டயக்ராமும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்குங்க. கிரைண்டர் பாடியில் நமக்கு வந்து ஒரு சுவிட்ச் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த சுவிட்சுக்கு நமக்கு ஃபேஸ் கொண்டு போகணும் அப்படிங்கிறனால நான் ஃபேஸ் எடுத்துகிட்டு போய் சுவிட்சுக்கு போகிற அந்த ஒயர் ஒரு ஒயரில் கொடுக்குறேன். சுவிட்சோட அவுட்புட் ஒயர் எங்கே வரும் அப்படின்னா டேரெக்டாக மோட்டரோட இன்னொரு ஒயருக்கு போயிடும். இதில் பார்த்திங்கன்னா நம்ம நியூட்ரல் டேரெக்டாகவே நம்ம மோட்டரோட இன்னொரு ஒயர் கொடுத்தா போதுமானது, அந்த மாதிரி கனெக்ஷன் பண்ணிடலாம். மறுபடியும் பாருங்கள், ஃபேஸ் கொடுத்துருக்கேன், டேரெக்டாக சுவிட்சுக்கு போகுது. சுவிட்சிலேருந்து ரிட்டன் வர ஒயர் என்ன ஆகுதுன்னா டேரெக்டாக மோட்டருக்கு போகுது. இது வந்து நியூட்ரல், டேரெக்டாக நமக்கு வந்து கிரைண்டரோட அப்படியே கனெக்ட் ஆகிடுது. இப்போ நம்ம எடுத்து வேற பாடியோட கனெக்ட் பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரி வச்சு நம்ம ஸ்க்ரூ பண்ணிடலாம். அவங்களே வந்து ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கறதுனால நம்ம அந்த இடத்துல வச்சு பக்காவாக டைட் பண்ணிக்கலாம். இப்போ கனெக்ஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்குறேன், சூப்பராக ரன் ஆகுது. கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடாக வாங்க நம்புகிறேன். தென் பாட்டமில் இருக்க ஸ்க்ரூஸ் எல்லாம் போட்டதுக்கப்புறமா க்ளீன் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ அவ்வளோதான், கிரைண்டர் சூப்பராக ஓடுது, நம்மளோட வேலை ஈஸியாக முடிஞ்சிச்சு. இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ, பை பை.